இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூரி மசால் மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. வணக்கம், வெல்கம் டு மாஸ் இன்ஃபினிட்டி ஹோம். மரவள்ளி கிழங்கு அல்லது ஏழிலை கிழங்கு அல்லது கப்பா அப்படின்னு சொல்லுவோம். இதை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது ஒரு கால் கிலோ அளவு இருக்கும். அது கூட ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன் நான். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன டீஸ்பூனில் கடுகு போட்டு நல்லா அதை பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். தனியாக ஒரு கிண்ணத்தில் 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு கால் கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சுருந்தேன், அதை இப்போ அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவையும் அதோட சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் அந்த கடலை மாவு வேகும் தனியும் நல்லா கலந்து விடலாம். நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்தவுடனே இறக்கிடலாம். இது பூரியோட ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குக்கு பதில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.